கோட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஷேப்பில் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம டிசைர்ட் ஷேப் ஆமா, இந்த மாதிரி ஒரு அன்இவன் ஷேப் தான் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இல்லையா. வேணும்னா உள்ள நட்ஸ் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்க கலரி கொட்டுறச்ச சில சமயம் உதிரி உதிரி ஆயிடும், யூ டோன்ட் ஹாவ் டு வரி. ஒரு 2-3 டீஸ்பூன்ஸ் வாட்டர் விட்டு நல்லா திருப்பி கலரிட்டு கொட்டிடுங்க. சூடு பண்ணணும் இல்லையா. ஆமா, நீங்க கொட்டுறதுக்கு முன்னாடி சில சமயம், ஏன்னா அந்த ஹீட்லயே சில சமயம் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு லூசா இருக்கிற மாதிரி, கரெக்ட், அந்த ஹீட்ல கொஞ்ச நேரத்துல வந்து அப்படியே இறுகி ஒரு மாதிரி பவுடர் பாக்கும்போது இதுல இருக்கிற அந்த லுக்க விட நீங்க சொன்ன மாதிரி அந்த கோகோ பவுடர்ல ரோல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லுக் பார்க்கும் போது நல்லா இருக்கு. அந்த பிளேவர் நல்லா இருக்கு, அத்தென்டிக். அந்த ஒரு சாக்லேட் பிளேவர் சூப்பர்வா இருக்கு. அண்ட் கண்டிப்பா இதை வந்து டேஸ்ட் பண்ணி தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஐ திங்க் இட் வில் பி ஆசம். ஏன்னா அது பிளேவர் அண்ட் ஆல்மோஸ்ட் சாக்லேட்டுங்கும் போது எல்லாருமே பிடிச்ச உடனே தான் இது நல்லா இருக்கு, இது கம்மியா இருக்கு, இது நல்லா இல்ல அப்படிலாம் சொல்லவே முடியாது. பட் எனிவே லெட் மீ டேஸ்ட், ஷுவர் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். சூப்பர்வா இருக்கு. அப்படியே உள்ள மெல்ட் ஆகுது இல்லையா. பார்க்கும்போது நல்ல இறுகி போய் பட்டியா தான் இருக்கு, கரெக்ட். வாழை போட்ட உடனே அப்படியே மெல்ட் ஆகுது. கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு கூட வந்து அப்படியே வாயில ஊறும் நினைக்கிறாங்க சாக்லேட் அப்படின்னு. பல்லுல எல்லாம் ஒட்டிக்கல இல்லையா. ஆமா, இப்ப இருக்க நிறைய சாக்லேட்ஸ்ல அது ஒண்ணு இருக்கு. சில பாத்தீங்கன்னா வாயில போட்டவன அங்கங்க போய் ஒட்டிக்கும் ஒரு மாதிரி. அது அந்த சாக்லேட்டை வந்து அந்த டேஸ்ட்டை வந்து நம்மளால என்ஜாய் பண்ணவே முடியாம போயிடும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சாக்லேட் சாப்பிட்றதே. அப்போ ஸோ அப்படிலாம் இல்லாம சூப்பர்வா இருக்கு. இதுல வந்து நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு வந்து நட்ஸ் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னம்னா இதுல நீங்க நட்ஸும் ஆட் பண்ணி நீங்க வந்து செய்யலாம். சூப்பரா இருக்கு, கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இவ்வளோ கம்மி இன்கிரீடியன்ஸ் வச்சு இவ்வளோ டேஸ்டா இவ்வளோ சிம்பிளா சாக்லேட் பண்றது வந்து நிஜமாவே வந்து ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ சோ மச் மேம். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் வந்து இது வந்து ஒரு நாள் முன்னாடி நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா, கரெக்ட். அந்த நல்ல டேஸ்ட் கிடைக்கணும்னா ஆமா, அது டைம் ஆக ஆக டேஸ்ட் இன்னும் நிறைய ஆகும், அவ்வளவுதான். ஓகே, அண்ட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் இது வந்து நாளைக்கு இவங்க சாப்பிடுவாங்க எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு. தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்த்த சாக்லேட் ட்ரஃபிள்ஸ் சூப்பர்பா இருந்தது. சாக்லேட் அப்படின்னு சொன்ன உடனே இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் வீட்டில் அந்த ட்ரஃபிள்ஸ் வந்து எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க இல்லையா. ஸோ கண்டிப்பா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கும் இந்த மாதிரி வித்தியாசமான டிஷ்ஷஸ் நீங்க சமைக்கணும் அப்படின்னா நீங்களும் சமைக்கலாம். ஆனா அதுக்கு வந்து நீங்க ஒரு குக்கிங் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், அதாவது நல்ல கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து சமைக்கலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க என்ன சமைக்க போறீங்களோ அதை பத்தி தெளிவா எழுதி அதோட உங்களோட கலர் போட்டோகிராஃப், உங்க வீட்டு முகவரி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் எனக்கு மெகா டிவிக்கு அனுப்பிவிங்க. கண்டிப்பா உங்களோட சமையலும் இந்த ருசி ருசி பகுதியில் இடம்பெறும். இப்போ பெண்கள் .com நிகழ்ச்சியோட அடுத்த பகுதி என்ன பகுதின்னு பார்க்கலாம்.